எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல அவரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாடி வளர்த்து சாக நிறைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். என்ன கும்பி சொல்றாங்க தெரியுமா துரைமுருகன் அவர்கள்? இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னதுக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பை எப்பவுமே தொடரும். அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்றேன். ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல அவரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர்களை வந்து தன் சின்ன வயசுல இருந்தா பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்லயே மருந்துட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்ற உடனே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ரஜினி வந்து கலைஞர் அரங்கில் வந்து புத்தக வெளியீட்டில் விழாவில் பேசியிருக்காரு. ஒரு அது வந்து அவரு அந்த திமுகவுடைய அவர் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா, நீங்க அதை எப்படி என்ன ரஜினிகாந்த் அவர் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் அண்ணுக்குள்ளே விரல் விட்டாங்க. மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாடி வளர்த்து சாக நிறைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார், இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார். நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் என்ற உச்சத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள், என்ன கும்பி சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள்? இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார். இது எப்படி தெரியுமா, எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு, அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். சார், துரைமுருகன் வந்து நேற்று பழுப்பான நடிகர்கள்லாம் சினிமா நடத்துறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லியிருந்தார், எப்படி பார்க்கிறீங்க? மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும்.